கிரேவி எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க? வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம பண்ணது ட்ரெடிஷ்னல் மெத்தட். இஞ்சி கிடையாது, பூண்டு கிடையாது, வெங்காயம் கிடையாது, பட் ஆனால் கிரேவி போட்டோம். இது ஸ்டஃப்டு பிரிஞ்சால்னு கூட சொல்லலாம். ஆனால் இது வித்தியாசமாக இருக்கும், நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கேன், கத்திரிக்காய் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கத்திரிக்காய் எடுத்துங்க. இதை நாலு பீஸாக கட் பண்ணிங்க, நாலாக கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ள ஸ்டஃப்ன்றது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது உள்ள ஸ்டஃப் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ் என்னன்னாக்கா, உளுத்தம்பருப்பு, நல்லா கேட்டுங்க, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகா, தனியாத்தூள், ஜீரகப்பொடி, புளி, புளி வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு. இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிங்க. பார்த்துங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பேஸ்ட்டாக வரும். இதை என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். நல்லா பார்த்துங்க, கத்திரிக்காயை நல்லா ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிங்க, நல்லா வேணுங்கிற அளவுக்கு. இதில் உப்பு போட்டுங்க, மறக்காமல் உப்பு போட்டுங்க. எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இது எண்ணெயில் போட்டுருப்போம், அப்படியே ஸ்டஃப் ஆகும், நல்லா ஸ்டஃப் பண்ணிங்க. நார்மலா என்ன கத்திரிக்காய் இல்லை வேற கத்திரிக்காயில் நம்ம பர்த்தா, பைங்கன் பர்த்தா எல்லாம் நிறைய பண்ணுவோம், ரெகுலர் டிஷ். இது வந்து ஸ்பெஷல் சொல்லுவோம். ஏன்னா இப்போ இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வித்தியாசமாக இருக்கும் கிரேவி. ஆனால் செய்யறது கொஞ்சம் டைம் ஆகும், டைம் ஆகும், ஆனாலும் அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க, அப்பா அருமையான டேஸ்ட். நான் போட்டுட்ருக்கேன், இந்த ஸ்டப் பண்ணுறதை மட்டும் பார்த்துங்க, நல்லா 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 காட்டும் பாருங்கள். இதில் கையில் வச்சு ஸ்டப் பண்ணிவிட்டு இப்படி பிரிக்கினீங்கன்னா சைடில் எல்லாம் வந்துடும். அப்படியே வயசுட்டு கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா காய காய எண்ணெய் எண்ணெயில் நல்லா வதங்கணும். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே எண்ணெய் தான் பிரதானம், எண்ணெயில் வதக்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டே வரும். பாருங்க எல்லாத்தையும் போட்டிருக்கேன், அப்படியே வேக வேக பரத்தி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. வந்து நம்ம வந்து தொட்டுக்க வந்து கருவடம், நல்லா ஜீரக வடம், அப்படி இல்லைனாக்கா நம்ம செவ்வரிசி வடம், அரிசி வடம், இந்த வடங்களோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுட்ல, எப்பவுமே பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்க, கையளம்புறதுக்கு துணி வச்சிங்க மறக்காமல், கைப்பிடி துணி ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பற்றி எடுப்போம், நல்லா வேகிற வரைக்கும் தண்ணியில் கொத்திடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், எண்ணெயில் நல்லா கொதிக்க வரணும். காலையில் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த தோசை வீடியோ, இது டைம் டென்னிஸ் ஐமேட்டிக்கு எல்லாமே நம்ம ஃபோட்டோவெலாம் எடுத்து போடுற வேலையை வேண்டாம், டூ இட் ஆன் வீடியோ. வீடியோவில் போட்டு நம்ம ஆதார நம்பர் தெரிஞ்சுன்னா லைவ் டெமோவும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம செய்முறையை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், மறந்து போச்சுன்னா திருப்பி வீடியோ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வந்து இன்னைக்கு இன்னிலேருந்து நம்ம வீடியோவில் போடுறோம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செய்கிற டிஷ்ஷை வீடியோ எடுங்க, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதோ ஒன்று இருந்துச்சுனாக்கா ஜிமெயில் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் யூடியூப்பில் போகலாம், போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்கை மட்டும் போட்டுங்க. தயவு செய்து வேறு வெப்சைட்டில் நான் அந்த பிளாக் வச்சுருக்கேன், இந்த பிளாக் வச்சுருக்கேன், நானும் நிறைய பிளாக்ஸ் பாட்டு வச்சுருக்கேன், நிறைய வெப்சைட்லாம் வச்சுருக்கேன், பட் எதுவுமே நான் போடுறது இல்லை, போடவும் மாட்டேன். அதேமாதிரி நீங்களும் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் ஸ்டஃப்டு பிரிஞ்சால்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் நான் சொல்கிறது வந்து கத்திரிக்காய் கிரேவி.
கிரேவிங்கிறது ஃப்ரைடு கிரேவி, ட்ரையாக இருக்கும், சொத்து கட்டுறது நல்லாயிருக்கும். நார்மலாக யூ கேன் கோ வித் நான், சப்பாத்தி, நல்லா கலந்த சாதம் ஏதாவது இருந்துச்சு அதை தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனாக்கா நல்லா நம்ம பாத்திரம் நெய் ஊற்றி சாம்பார் சாதம், இல்லைனாக்கா அது வத்த குழம்பு ஏதாவது போட்டு பெசஞ்சு சாப்பிட்டுட்டு அதோட இந்த கத்திரிக்காயை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்கவே மாட்டீங்க, வாழ்க்கையில் அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா வதக்கணும்னா எடுத்து வச்சுட்டு மேலே கார்னிஷிங்க நல்லா கொத்தமல்லி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி மேலே கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் வந்துடுச்சு, தட்டி விட்றேன், நல்லா பாருங்கள் அருமையாக இருக்கு பாரு. கத்திரிக்காய் வந்துடுச்சா, நல்லா வெந்தப்புறம் எடுத்துகிட்டு வேண்டியதான். இந்த கிரேவி தான் அந்த டேஸ்ட்டே கொடுப்போம். அந்த கிரேவியோடு அந்த கத்திரிக்காய் அதை ஃப்ரை பண்ண கத்திரிக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம். நல்லா இருக்கு பாருங்கள். அடுத்த ஃபோட்டோ அடுத்த வீடியோ வந்து இன்னொரு ரெசிபி பண்ணும்போது போடுறேன். நானும் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒய்ஃபும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, பசங்க ப்ளஸ் டூ இந்த வருஷம் பெரியவை, ஸோ அதெல்லாமும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்களும் ஒவ்வொரு ரெசிபியும் அப்லோட் பண்ணுங்கள். ஆ என்ன சொல்லு, சத்தமா பேசு, ஒண்ணு தப்பு கிடையாது. இல்ல எங்களுக்கு வந்து பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் அதுக்கு ஒரு ஐடியா. டவுட்டா? பிரசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே செஃபோட கையில தான் இருக்கு, நம்ம கிரியேட்டிவிட்டி தான். ஒரு பிரசன்டேஷன், ஒரு ஃபுட்டு பிரசன்டேஷன் பண்ணும்போது அதுக்கு குவார்டராக இருக்கக்கூடிய கலர்ஸ், இருக்கக்கூடிய ரெசிபிஸ் சைடில் அதாவது இன்க்ரீடியன்ஸ் வச்சிங்கனாக்கா இந்த பிரசன்டேஷன் ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாயசம், பாயசம் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு கப்பில் வச்சுட்டு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணும்போது சைடில் ரெண்டு முந்திரி ரைசின் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணி அதுக்குன்னு சரி நான் ஒரு சில ஒரு ஃபோட்டோ பார்த்தேன், பாயசம் வச்சுட்டு கேரட்டை சுற்றி அதிக வச்சுருந்தேன், குவார்டராக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பாயசம்னாக்கா அது சேர்ந்த முந்திரி பிஸ்தா பாதாம் அதெல்லாம் அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நடுவில் ஒரு பவுலில் பாயசம் வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரிச் லுக் இருக்கும். மேலே ரெண்டு டாப்பிங்ஸில் வந்து நெய் ஊற்றிட்டு ரெண்டு கார்னிஷிங் பண்ணலாம், இல்லைனாக்கா குங்குமப்பூ அது மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா முடிஞ்சிருச்சு, பிளேட் எடுத்துப்பாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் அதாவது ஸ்டஃப்டு பிரிஞ்சால் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரைடு பிரிஞ்சால் ரோஸ் இட்ஸ் ரெடி. பாருங்க அழகா பத்து புள்ளிடுங்க, நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ.